ஜிஎஸ்டி கவுன்சிலின் 41வது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் பல்வேறு மாற்றங்கள் படிப்படியாக செய்யப்பட்டு வருகின்றன. ஜிஎஸ்டியால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் வரி வருவாய் இழப்பை ஈடுசெய்ய மத்திய அரசு இழப்பீட்டுத் தொகை வழங்கி வருகிறது. இன்று நடைபெறும் 41வது கவுன்சில் கூட்டத்தில் இந்த பிரச்சினை குறித்தும் மேலும் சில பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்தும் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரியில் மாற்றங்கள் செய்யப்பட்டு குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு கட்டாயம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியினர் ஆளும் மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய அவர், மாநில அரசுகள் தற்போது சந்தித்துள்ள வருவாய் இழப்பு குறித்து அனைத்து முதலமைச்சர்களும் பிரதமரிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் குறித்து பேசிய அவர், மாணவர்களின் நலனை சிந்தித்து மத்திய அரசு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.